பரிசுத்தப்படுத்தும் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பழையதை களைய மனமில்லை என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளின் சிந்தனையை தியானிக்கலாம். என்னதான் பவுல் சொல்றாருன்னு கேட்போமே என்ற ஆர்வத்துடன் அகிரிப்பா ராஜா கேட்க துவங்கினார். கோசிலர் 25 அதிகாரம் 22 வசனம். ஆனால் பவுல் பேசுகிறதை கேட்க கேட்க தமக்கு உறுத்தலாகவும் தன் பழக்க வழக்கத்தை திருத்தி கொள்ளும்படியான விஷயங்கள் உணர்த்தப்பட்டாலும் பழைய பாதையை விட்டு அவரால் வர முடியவில்லை. கோசிலர் 26:28. பல நேரங்களில் நமக்கும் அப்படி ஆகிவிடுகிறது. வேதம் படிக்கும் போதோ கர்த்தருடைய செய்தி கேட்கும் போதோ உணர்த்தப்பட்டால் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு பதிலாக வெளியேறி விடுவதும் எதையாவது சொல்லி சமாளித்து விடுவதுமாக தப்பித்துக் கொள்கிறோம். தேவ சட்டமானாலும் தேச சட்டமானாலும் மீறி நடந்து பிடிக்கப்படும் பொழுது தண்டனை நிச்சயம். மீண்டும் சொல்லுகிறேன், தேவ சட்டமானாலும் தேச சட்டமானாலும் மீறி நடந்தால் பிடிக்கப்படும் பொழுது தண்டனை நிச்சயம். எத்தனை சுகம், எவ்வளவு பெரிய லாபம் அல்லது பிரதானமான பொறுப்பிலே நாம் இருந்தாலும் உதறி போட்டு வேதத்தின் ஒழுங்கிற்கு திரும்ப வேண்டும். இக்கால சுகம் நித்திய வேதனை. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவோ நம் இருதயத்தின் கதவை எப்போதும் தட்டி கொண்டேதான் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. ஆராதனை என்றும் எழுப்புதல் என்றும் இக்காலத்தில் எழுப்பப்படும் இறைச்சலில் உன்னதத்தின் மெல்லிய சப்தத்தை கேட்க விடாமல் பண்ணிவிடுகிறதோ? 1 Kings 19:12, 4:16, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:3 வசனத்திலிருந்து 37 முடிய வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழிய நெடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களை தொடர்ந்து ஆளுவதாக. ஆமென்.